Welcome to SJ Biology. நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PGTRB Zoology 75 டேஸ் ஓட ஸ்டடி பிளானில் செகண்ட் வீக்கோட செகண்ட் டே, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ஸில் நிறைய பேத்வேஸ் இருக்குது. அதில் மெயின் நம்ம கிளைகோலைசிஸை பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். ஸோ இதில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர்ஸோ அதோட ஃபார்முலாஸோ அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை, நம்ம கார்போஹைட்ரேட்டோட மெட்டபாலிசம் தான் நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த செல்லோட காம்போனன்ட்ஸில் எப்படி இருக்கும், செல் வந்து எப்படி மேடப் ஆயிருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ்னால தான் செல் வந்து மேடப் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும். ஸோ இன்ஆர்கானிக் அந்த சால்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, மினரல்ஸ் அயான்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வி நோ தட் என்னென்ன, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ், தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்ட் இன் ஆர்கானிக் பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் இல்லையா. அண்ட் தென் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு லிவிங் காம்போனன்ட்ஸ் லிவிங் செல்லை வந்து மேடப் ஆகும். அப்போது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன், புரியுதுங்களா, ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் சொல்லுவோம். அப்போ கார்பனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ த ரேஷியோ இஸ் 1:2:1. ஸோ ஃபார்முலா நம்ம எழுதும் போது அப்போ கார்பனும் அண்ட் காம்பினேஷன் water, so 2 ratio, the hydrogen is a 2 ratio, so H2 and then oxygen is 1 ratio, so the 1:2:1 and the ratio la dhaan carbon carbohydrates la vandu form aayirukku. So carbohydrate endradhu or organic compounds endradhu nammalku theriyudhu illaya. So carbohydrate metabolism appadina main enna solvaanga na energy metabolism, ஓகேங்களா. இது இருக்கிறதுலையே மெட்டபாலிசம்லேயே லிப்பிட்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியோ டைட்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வாட் எவர். ஸோ அதில் மெயின் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் எனர்ஜி மெட்டபாலிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து செல் காம்போனன்ட்ஸ் வந்து ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னு. ஸோ அதில் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் செல்லுலார் மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வாட்டர் வந்து 70% இருக்கும் அண்ட் தென் ப்ரோட்டீன் வந்து 15% இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3% தான் அதில் இருக்குது, லிப்பிட்ஸ் வந்து 2% இருக்கும் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் அது வந்து 6% இருக்கும், அயான்ஸ் வந்து 4% இருக்கும். இதுதான் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லுலார் மாஸ் இந்த ஒரு செல்லோட காம்போனன்ட்ஸில். ஸோ எப்படி கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து எனர்ஜி மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அதுதான் கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸில் கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது மோனோசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் பேஸ்டு ஆன் தட் குளுக்கோஸ் மாலிகூல்ஸை வச்சு, அதாவது அதோட காம்போனன்ட்ஸை வச்சு எப்படின்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை கிளாசிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ மெயின் மோனோசாக்ரைட்ஸில் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், மேனோஸ் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த குளுக்கோஸ் தான் மேஜர் சோர்ஸ், ஓகேங்களா. குளுக்கோஸ் வந்து சென்ட்ரல் மாலிகூல்னு சொல்லுவோம், ஓகேங்களா, அண்ட் மோனோசாக்ரைட்ஸில். ஸோ இது வரைக்கும் நமக்கு பாலிசாக்ரைட், டைசாக்ரைட்ஸோட கிளாசிஃபிகேஷன்லாம் இங்கே தேவையில்லை, ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட்டோட மெட்டபாலிசம் பார்க்குறோம், குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு மெயின் என்னது சென்ட்ரல் மாலிகூல்னு சொல்கிறோம், அது மோனோசாக்ரைட்ஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் தென் இதோட பேத்வே எப்படி இருக்கும், இந்த மெட்டபாலிசமோட பேத்வே மெயின் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் இட் ஸ்டார்டட் டு த கிளைகோலைசிஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேத்வே வந்து கிளைகோலைசிஸ் 1 by 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதோட சைக்கிள்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இதுலேருந்து தான் வரும். கிளைகோலைசிஸ் அண்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், வி நோ த க்ரெப்ஸ் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா அது. செகண்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ், இப்போது ஜெனிசிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஃபார்மேஷன் அர்த்தம். இப்போ குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னா இங்கே டைரெக்டாக நான் கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸ் வந்து கிளிசரால், அமினோ ஆசிட்ஸ் இதுலேருந்தெல்லாம் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு மீனிங், புரியுதுங்களா. குளுக்கோனியோஜெனிசிஸ் அதாவது நான் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா ஃபார்மேஷன், ஜெனிசிஸ்னால் ஃபார்மேஷன் அர்த்தம், அமினோ ஆசிட் கிளிசரால் இதுலேருந்துலாம் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம்.
and then glycogenolysis lysis na after that in the first explain panumbodhu solran okay la inga vandu glycogen enava maaruna glucose a maarum okay la and then hmp pathway nu solluvom liya exose monoshan pathway okay la so in the pathway idukapramo so irukku metabolism but this is the main pathway namalukku idhila glycolysis um citric acid cycle um very very important adu clear a namba padichukonum okay glycolysis okay la the first pathway glycolysis nu sonnom liya glycolysis all the scientific words comes from greek words da okay la appo the greek words la glycose appadina what is the meaning of glycose appadina sugar okay la glycose na sugar nu meaning and lysis appadina dissolution lysis na dissolution கேங்களா சோ லைசிஸ்னா டிசோலூஷன் அப்போ இங்க என்ன மீனிங் பண்றாங்க அப்படினா இங்க ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் sugar ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் sugar சோ அப்போ glycoseனா என்ன மீனிங் வருது அப்படினா glycolysis அப்படினா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் sugar ஓகேங்களா இந்த கிரீக் வார்த்தல glycoseனா sugar lysisனா break down splitting எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் sugar அதுதான் glycolysis அப்போ lysis அப்படினாலே break ஆகுதுன்னு அர்த்தம் அங்க genesis முன்னாடி சொன்னல formation அப்போ இங்க என்ன break ஆகுது glucose வந்து break ஆகுது அதுதான் glycolysis ஓட first stage இதுதான் அதோட மீனிங் ஓகேங்களா and glycolysis otherwise is called the EM pathway three authors EMP pathway nu solluvom so three authors name enna na Emden E for Emden M for Meyer P for Parnas indha moonu scientists um seindha da indha pathway va vandu discover pannanga so in the year of 1930s okay la idu vandu one mark point of view idu paathukonga EMP pathway glycolysis otherwise is called that EMP pathway EMP na the moonu scientist oda name so in the year of 1930 appo glycolysis na splitting glucose molecules vandu split aagudhu adha namba eppadi solla appadina oxidation aagudhu okay la oxidation means what oxidation na enna addition so oxidation aagudha oxidation na removal of hydrogen solluvom so the oxidation of glucose enava maarum பைருவேட் அண்ட் லாக்டேட்டா மாறும் அதுதான் அந்த ப்ராசஸ் தான் கிளைகோலைசிஸ் அதுதான் கான்செப்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் குளுக்கோஸ் அதாவது சுகர் மாலிகுல் ஸ்ப்ளிட் ஆகுது இஎம்பி பேத்வேன்னு சொல்கிறோம் எம்டன் மேயர் ஆஃப் பார்னஸ் இந்த இயர் ஆஃப் 1930s சொல்கிறோம் ஸோ இந்த கிளைகோலைசிஸ்னால் என்ன ஆக்சிடேஷன் ஆகுது எது ஆக்சிடேஷன் ஆகுது அங்கே குளுக்கோஸ் அதாவது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் போன்ஸ் ஓகேங்களா ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆர் எலக்ட்ரான்ஸ் ரிமூவல் ஆகுது ஸோ எப்படி ரிமூவல் ஆகி என்ன கன்வெர்ட் ஆகுது டு பைருவேட் அண்ட் தென் லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது இதுதான் கான்செப்ட் ஸோ இதில் என்னென்ன பேத்வேஸ்ன்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் தான் என்ட்ரு ஆகுது குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும் அப்போ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்றது என்னென்னா கார்பன் வி நோ தட் குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன C6H12O6 அப்படி தானே ஸோ அப்போது அந்த சிக்ஸ்த்து பொசிஷன் இங்கே சிக்ஸ்ன்றது என்னென்னா அந்த பாஸ்பேட் குரூப் என்ன ஆகுது சிக்ஸ்த்து பொசிஷனில் போய் சிட் ஆகுதுன்னு அர்த்தம் அதுக்காக 6 பாஸ்பேட் மாலிகுல்ஸுன்றது மீனிங் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாஸ்பாரிலேஷன் நடக்குது ஓகேங்களா பாஸ்பாரிலேஷன் மீன்ஸ் என்ன அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் பாஸ்பாரிலேஷனோட மீனிங் என்ன அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் அப்போது ஒரு பாஸ்பேட் குரூப் இங்கேருந்து ரிமூவல் ஆகி இங்கே வந்து ஜாயின் ஆகுது ஸோ அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் பாஸ்பாரிலேஷன் நடக்குது இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்புக்கு அதனால தான் ஏடிபி என்னவா கன்வெர்ட் ஆகுது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது அப்போ இங்கே ஏடிபி பாஸ்பேட் குரூப் என்ன ஆகுது ஸ்பெண்ட் பண்ணுது அடிஷன் கெயின் ஆகலை லாஸ் ஆகுது ஓகேங்களா இங்கே ரிமூவல் ஆகுது ஸோ அப்போ இங்கே சிக்ஸ்த்து பொசிஷனில் வந்து ஒரு பாஸ்பேட் வந்து சிட் ஆகுது நெக்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் என்னவா மாறுதுன்னா ஃப்ரக்டோஸ் அதே சிக்ஸ் பாஸ்பேட் குரூப்பாக தான் இருக்குது புரியுதுங்களா இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ இந்த ஃப்ரக்டோஸாக மாறுறதுக்கு என்ன என்சைம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பாஸ்போ குளுக்கோஸ் ஐசோமெரேஸ் அப்போது செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா ஐசோமெரைசேஷன் நடக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன பார்த்தோம்
phosphorylation, addition of phosphate group ஆகுது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது? ஐசோமெரைசேஷன் நடக்குது. ஐசோமெரைசேஷன்னா என்ன? நத்திங் பட் ஐசோமெரைஸ்னா அதோட சேமா இருக்கும். ஏதாவது மாலிகுல்ஸ் வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும் சேம், பட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா மீனிங்? மாலிகுல்ஸ் இஸ் ஆர் சேம் பட் ஸ்ட்ரக்சர் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இங்கே ஐசோமெரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடியது பாஸ்போ, இதுலேருந்து எடுத்துக்கிறோம் நம்ம பாஸ்போ குளுக்கோஸ் ஐசோமெரைசேஷன் நடக்கிறதுனால ஐசோமெரேஸ் அப்படின்னு எழுதிடுறோம். அண்ட் இங்கே கைனேஸ் அப்படின்றதெல்லாம் ஏன் கைனேஸ் வருதுன்னா பாஸ்பாரிலேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கைனேஸ் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த பேத்வேல நீங்கள் பார்க்கும் போது எல்லாமே தெரியும் ஐசோமெரைசேஷன் நடக்குதுன்னா அங்கே ஐசோமெரேஸ்ன்னு போட்டுருவோம். கைனேஸ்ன்னு எங்கே வரும்னா பாஸ்பாரிலேஷன் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கே என்சைம் என்னதான் வரும், கைனேஸ்ன்ற என்சைமோட முடிகிற மாதிரி தான் வரும். ஸோ அப்போ ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்துடுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் எப்படி ஆகுது? அகெயின் ஒரு பாஸ்பேட் வந்து ரிமூவ் அடிஷன் ஆகுது. ஓகேங்களா? பாஸ்பாரிலேஷன் நடக்குது. அப்போ பாஸ்பாரிலேஷன் நடக்கிறதுனால என்ன என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுதுன்றத பாருங்க ஒன் செகண்ட். எஸ், நவ் இட்ஸ் ஏபிள் டு கிளியர். ஓகே, என்ன என்சைம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ்பாரிலேஷன் நடந்ததுன்னா என்னதான் என்சைம் ஆகுது? கைனேஸ். அப்போ இங்க பாஸ்போன்றத எடுத்துக்கிறோம், ஃப்ரக்டோன்றது முன்னாடி இருக்க ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் இருக்கு இல்லையா அதுலேயே எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இங்கே பாஸ்பாரிலேஷன் நடக்கிறதுனால கைனேஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதுதான் அதோட என்சைமாக இருக்குது, பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். அப்போ அகெயின் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஏடிபி மாலிகுல்ஸ்லேருந்து ஏடிபியாக ஒரு பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணிடுது. அப்போ ஒரு பாஸ்பேட் குரூப் ரிமூவ் பண்ணோடனே ஃப்ரக்டோஸ் 1,6 டைபாஸ்பேட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் இஸ் மீனிங் அப்போ ஃப்ரக்டோஸ் அப்படியே இருக்குது. இங்கே சிக்ஸ்த்து பொசிஷனில் இருந்தது இல்லையா, அகெயின் ஒரு பாஸ்பேட் இங்கே அடிஷன் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் சிக்ஸ்த்து பொசிஷன்லேயும் ரெண்டு பாஸ்பேட் குரூப்பு வருது. அதனால நம்ம என்ன எழுதுறோம்னா டைடைடம் வினோ த டூ. ஸோ ஃப்ரக்டோஸ் 1,6 டைபாஸ்பேட் கிடச்சிருது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜோட முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 1,6 பொசிஷனில் இருக்கு இல்லையா அந்த பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 டைபாஸ்பேட் என்னவா ஆகும்னா கிளீவேஜாக ஆகும். ஸோ இந்த கிளீவேஜ் ஆகும்போது 2 டிவைட் ஆகுது. 6 கார்பன் ஆட்டம்ஸ் என்னவா மாறுது, 3-3 ஸ்பிளிட் ஆகிடுது. ஓகேவா? 3 கார்பன் ஆட்டம்ஸ் இங்கே 3 கார்பன் ஆட்டம்ஸாக ஸ்பிளிட் ஆகிடும். அப்போது டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஓகேங்களா? டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இங்கேயும் 3 கார்பன் மாலிகுல்ஸ் தான். அண்ட் கிளிசர் ஆல்டிஹைடு 3 பாஸ்பேட், அங்கேயும் 3 கார்பன் மாலிகுல்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளீவேஜ் ஆகுது இல்லையா, இந்த கிளீவேஜ் ஆகிறதுக்கான என்சைம் என்னென்னா ஆல்டோலேஸ் அப்படின்ற என்சைம் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட கேட்கலாம், இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 டைபாஸ்பேட் வந்து கிளீவேஜ் ஆகக்கூடிய என்சைம் என்ன, கிளீவேஜ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன, ஆல்டோலேஸ். அப்போ என்ன ஃபார்மில் கிளீவேஜ் ஆகுது, 2 ஃபார்மில் கிளீவேஜ் ஆகுது, டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் கிளிசர் ஆல்டிஹைட் 3 பாஸ்பேட். 3 கார்பன், அது வரைக்கும் 6 கார்பன் ஆட்டம்ஸாக இருந்தது, 3 கார்பன் ஆட்டம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த ஃபேஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த கிளீவேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸை வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸோஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸோஸ் மீன்ஸ் வாட், இங்கே எக்ஸோ கைனேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன் எக்ஸோ கைனேஸ்ன்னு சொல்கிறோம், எக்ஸோனா 6 அர்த்தம். அப்போது கார்பனோட மாலிகுல்ஸை கார்போஹைட்ரேட்டில் குளுக்கோஸில் வந்து எவ்வளோ இருக்குது, 6 மாலிகுல்ஸ்லாம், அதான் இங்கே எக்ஸோ. பாஸ்பாரிலேஷன் நடந்ததுன்னா கைனேசிஸ் தான் என்சைம் வரதுக்கான ரீசன். அதனால் இதை எக்ஸோஸ் பேத்வேன்னு இது வரைக்கும் சொல்லலாம். ஓகே, ஆஃப்டர் தட் இதோட கார்பன் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள், 3-3 ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளீவேஜ் ஆன கிளிசர் ஆல்டிஹைட் 3 பாஸ்பேட் இந்த என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் டு 1,3 டைபாஸ்போ கிளிசரிக் ஆசிடாக மாறும். ஸோ இது இந்த அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னா கிளிசர் ஆல்டிஹைடு, இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜீன் போட்டிருக்கேன், கிளிசர் ஆல்டிஹைட் 3 பாஸ்போ டிஹைட்ரோஜினேஸ். ஓகேங்களா? டிஹைட்ரோஜினேஸ் என்சைம்னால 1 பொசிஷன்லையும் 3 பொசிஷன்லையும் 2 பாஸ்பேட் கிளிசரிக் ஆசிட் பாஸ்பேட் குரூப் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அப்போ NADP வந்து என்னவா மாறும், NADP DH2 மாறும் பாஸ்பேட் குரூப்போட. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு அடிஷன் பாஸ்பேட் குரூப் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த 1,3 டைபாஸ்போ கிளைசரிக் ஆசிட் என்னவா மாறும்னா
த்ரீ பாஸ்போக்ளைசரிக் ஆசிடாக மாறும். அப்போது ஒரு பாஸ்பாரிலேஷன் வந்து இங்கே ரிமூவல் ஆகுது. அப்போ ஏடிபியிலேருந்து ஏடிபி என்ன ஆகுது, ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த அடிஷன் புரியுதுங்களா, பாஸ்பேட் வந்து பாஸ்பாரிலேஷன் நடக்குது. பாஸ்போக்ளைசரிக் கைனேஸ், பாஸ்பாரிலேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கைனேஸ்ன்ற என்சைம் வரும். அப்போ அடிஷன் ஆஃப் ஏடிபி, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோஸ் பாத்வேயில் பார்த்தது எல்லாமே ஏடிபி லாஸ் ஆச்சு, ரெண்டு ஏடிபி லாஸ் ஆச்சு, இங்கே ஃபஸ்ட்டு ஏடிபி நம்மளுக்கு கெயின் ஆகிருக்கு, ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது த்ரீ பாஸ்போக்ளைசரிக் ஆசிட் என்னவா மாறும்னா டூ பாஸ்போக்ளைசரிக் ஆசிடாக மாறும். அதாவது பொசிஷன் தான் மாறுது, புரியுதுங்களா. டூ பாஸ்போக்ளைசரிக் ஆசிட்ன்ற பொசிஷன் மாறுது. ஸோ இங்கே என்ன என்சைம் ஆகுது அப்படின்னா பாஸ்போக்ளைசரிக் மியூட்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. பொசிஷன் மட்டும்தான் சேஞ்சஸ், வேறு எந்த இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பாஸ்போ டூ பாஸ்போக்ளைசரிக் ஆசிட் வந்து பாஸ்போ இனால் பைருவிக் ஆசிடாக மாறும். அப்போ இனாலேஸ்ன்ற என்சைம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா இங்கே வாட்டர் வந்து ரிமூவல் ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ அப்போது ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல்ஸும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸும் ரிமூவ் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸை இனாலேஷன் சொல்வோம். அதான் இனாலேஸ்ன்ற என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. அகெயின் பாஸ்போ இனோல் பைருவிக் ஆசிட் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன பை ப்ராடக்ட், நம்மளுக்கு என்ன என் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா பைருவிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ த என்சைம் இந்த பாஸ்போ இனால் பைருவிக் ஆசிட்லேருந்து பைருவிக் ஆசிட் கிடைக்கக்கூடிய என்சைம் என்னென்னா பைருவிக் கைனேஸ். அப்போ இங்கேயும் பாஸ்பாரிலேஷன் நடந்திருக்கு. ஸோ ஏடிபி ஏடிபியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போது அகெயின் ஒரு ஏடிபி மாலிகுல்ஸ், இங்கே பாஸ்பேட் குரூப் அடிஷன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ டூ ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கு. அந்த பாத்வேயில் டூ ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு ஏடிபி மாலிகுல்ஸ் இங்க ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படினா 4 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து இங்க ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஆனா நெட் கெயின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, இப்போ 4 ஏடிபி இருக்குன்னா அந்த 4 ஏடிபியில் 2 ஏடிபி செலவாயிடுச்சு. அப்போ 2 ஏடிபி தான் நம்மளுக்கு இருக்குது, அதுதான் நெட் கெயின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நெட் கெயின் அப்படின்னு கேட்டோம்னா கிளைகோலைசிஸோட நெட் கெயின் ஏடிபி மாலிகுல் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 2 ஏடிபி மாலிகுல். இதே கிராஸ்ன்னு கேட்டோம்னா 4, ஓகேங்களா டோட்டல். ஸோ இங்கே எழுதிக்க பாருங்கள். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கிளைகாலிசிஸில் எவ்வளோ கிடைக்கும்னா 2 பைருவிக் ஆசிட். இங்கே ஒரு பைருவிக் ஆசிட் மாலிகுல் தானே நம்ம பாத்வே எண்டில் காமிக்கிறாங்க அப்படின்வோம். ஏன்னா இந்த கிளீவேஜ் ஆகும் போது எப்படி கிளீவேஜ் ஆச்சு, அந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுன்றது 1,6 டைபாஸ்பேட்டுன்றது ரெண்டாக கிளீவேஜ் ஆச்சு. டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகவும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆகவும் தான் கிளீவேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளிசரால்டிஹைட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அகெயின் அந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, அது என்னவா மாறும் அப்படின்னா அகெயின் கிளிசரால்டிஹைடாக மாறிடும், 3 பாஸ்பேட்டாக மாறிடும். அப்போ இதே பாஸ்வே தான் இன்னொரு ஒரு ஸ்டெப் நடக்கும். அப்போ அதுலேயும் ஒரு பைருவிக் ஆசிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் தட் மீனிங்ஸ் இஸ் அதுதான், புரியுதுங்களா. அப்போது பைருவிக் ஆசிட் இது ஒன்று கிடைக்கும், இதே பாஸ்வே இன்னொரு ஒரு காப்பி மாதிரியே நடக்குதுன்னா அப்போ இன்னொரு ஒரு பைருவிக் ஆசிட். ஸோ டோட்டலாக 2 பைருவிக் ஆசிட் வந்து கிளைகாலிசிஸில் என் ப்ராடக்டில் நம்மளுக்கு கிடைக்குது, 4 ஏடிபி மாலிகுல்ஸ் கிடைக்கும். இதே நெட் கெயின்னா ஏன்னா 2 ஏடிபி மாலிகுல்ஸ் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால நெட் கெயின் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2 ஏடிபி மாலிகுல்ஸ். ஸோ கிராஸ்ன்னு கேட்டால் 4 ஏடிபி மாலிகுல்ஸ், இதே நெட் கெயின்னு கேட்டால் 2 ஏடிபி மாலிகுல்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளைகோலைசிஸில் இது வரைக்கும் ஃபுல்லாக கிளைகாலிசிஸோட ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சுது. ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து அந்த என் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் மூலமாக பைருவிக் ஆசிடு, அந்த பைருவிக் ஆசிட் தான் என்னவா மாறும், என்ட்ராகுது க்ரெப்ஸ் சைக்கிள்ஸில் என்ட்ராகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பேஸ் கிடச்சிருது, இதுலேருந்து தான் க்ரெப்ஸ் சைக்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அப்போ அந்த பைருவிக் ஆசிட் மசில்ஸோட எப்போவுமே எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுமோ அப்போ என்ன ஆகும், இந்த பைருவிக் ஆசிட் வந்து பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி அதை என்னவா மாற்றும் அப்படின்னா லாக்டிக் ஆசிடாக மசில்ஸில் மாற்றும். இது ஒரு 1 mark பாயிண்ட் ஆஃப் இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பைருவிக் ஆசிட் வந்து லாக்டிக் ஆசிடாக மசில்ஸில் போய் சேரும். ஏன்னா அப்போ எப்போல்லாம் எனர்ஜி தேவையோ அந்த டைமில் பைருவிக் ஆசிட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி எனர்ஜி பிரேக் டவுன் ஆகி லாக்டிக் ஆசிடாக மசில்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் மைக்ரோ ஆர்கனிசம்ல எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த பைருவிக் ஆசிட் வந்து எத்தேல் ஆல்கஹாலாக மாறிடும், ஓகேங்களா. நம்மளுக்கு எப்படி லாக்டிக் ஆசிடாக மாறுதோ அங்கே வந்து எத்தேல் ஆல்கஹால். இதெல்லாம் 1 mark பாயிண்ட் ஆஃப் வியூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம செகண்ட் பார்ட் வந்து க்ரெப்ஸ் சைக்கிளில் பார்க்கலாம், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பார்ட் 2 வீடியோவில் அது போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.